Hi, நான் அவரோட கோச் மதி. இந்த வீடியோல கெட்டில்பெல் டெட் லிஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சிங்கிள் வெயிட் அண்ட் டபுள் வெயிட் ரெண்டுமே யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக சிவா வந்திருக்காரு. அவரை யூஸ் பண்ணி தான் நான் கோச் பண்ண போறேன். டெட் லிஃப்ட்ன்றது ரொம்ப சிம்பிள்ங்க. வெயிட்டை தரையிலேருந்து இடுப்பு வரைக்கும் ரைஸ் பண்ணிட்டு திரும்ப கீழே வைக்கணும், அவ்வளோதான். ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக லிஃப்ட் பண்ணி வச்சிடலாம். பட் ஆனால் அதில் வந்து ஒரு சில டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்ஜுரி இல்லாமல் ரொம்ப சேஃபாக வந்து நீங்கள் வந்து ஹெவியர் வெயிட்ஸ் போகும்போதும் உங்களால் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். கெட்டில்பெல் டெட் லிஃப்ட் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். கால் வந்து நல்லா ஒயர்டாக வச்சுக்கோங்க. வெயிட் வந்து சென்டரில் இருக்கணும். ஸோ நம்ம நிற்கும் போது நம்மளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிட் ஃபுட் லைனில் வரும். நம்மளுடைய பாதத்தோடைய மிட் ஃபுட் லைனில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும் சென்டரில். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கெட்டில்பெல்லை வச்சு லிஃப்ட் பண்ணணும். ஓகே, எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிற இடத்துல வந்து கெட்டில்பெல் இருக்கணும். அந்த மாதிரி போய்ட்டு நம்ம லிஃப்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதை எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், சிவா வாங்க, ஸ்டாண்ட் ஓவர் தி வெயிட். இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மிட் ஃபுட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டில்பெல் ஹேண்டில் லைன் எல்லாம் ஒரே லைனில் இருக்குது. ஓகே, ஹிப்பில் வந்து ஹிஞ்ச் பண்ணணும். நல்லா இடுப்பு பின்னாடி புஷ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஹேண்டில் பிடிங்க. ஓகே, ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் நல்லா சூப்பர் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பேக் வராது. ஒரு சிலருக்கு வந்து ரவுண்ட் பேக் இருக்கும். அவங்களோட ஜாயிண்ட்டில் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்குது, ஜாயிண்ட்டில் மொபிலிட்டி இல்லை, ஸ்பைனில் மொபிலிட்டி இல்லாதவங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்பைன் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஹிப்ஸ் வந்து ஷோல்டரை விட கொஞ்சம் கீழே இருக்குது. ஓகே, செஸ்ட் அப் பண்ணுங்க, குட். ஸோ நீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்ட் பண்ணல. ரொம்ப பெண்ட் பண்ணால் என்ன ஆகும், அது ஸ்குவாட்டாக மாறிடும். ஸோ ஸ்குவாட் பண்ணாமல் இந்த பொசிஷனில் இருக்கும்போது அவங்களோட பேக் டைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறது ஃபீல் ஆகணும். ஸோ உங்களுடைய ஹாம்ஸ்ட்ரிங் மசிலில் வந்து ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகிற மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கும் போது அது வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ ஷார்ட்டனிங் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைன் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு ஸ்டீல் ராடு மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த லேட் மசில்ஸை வந்து ஸ்பைனோட கனெக்ட் பண்ணி நல்லா டைட்டாக வச்சுருக்கணும். ஸோ ரெண்டு சைட்லையும் டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் ஹன்ச் பண்ணுற மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது. ஓகே, நவ ஸ்டாண்ட் அப் வித்தவுட் வெயிட். இந்த மாதிரி வெயிட் வச்சு பண்ணும்போது நல்லா ஃபுல்லாக மேலே வந்து எழுந்து நிற்கணும். நல்லா ஸ்டாண்டிங் டாலர், இது வந்து ஒரு ஸ்டாண்டிங் பிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனில் நிற்கும்போது அப்டமன் நல்லா டைட்டாக இருக்கணும், பின்னாடி இருக்க லேட் மசில்ஸ் டைட்டாக இருக்கணும். இமேஜின் நீங்கள் கையில் வெயிட் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஓகே, ஸோ வெயிட் பிடிச்சிருக்கும் போது லூஸாக விட்டு என்ன ஆகுனா அந்த ஷோல்டர் வந்து அப்படியே ரவுண்ட் ஆயிரும். இப்படி இருப்பாங்க ஒரு சிலர். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஷோல்டர்ஸ் நல்லா பேக் பண்ணி இந்த பின்னாடி இருக்க மசில்ஸை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷோல்டர்ஸ் வந்து லைன் ஒரு லைனில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக வந்துடும். ஓகே, நல்லா செஸ்டப் பண்ணி இந்த லேட் மசில்ஸ், செஸ்ட் மசில்ஸ், ஆர்ம்ஸ், எல்போஸ்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு, பட்லாம் டைட்டாக வச்சு, தைஸ்லாம் டைட் பண்ணி நல்லா ஸ்டாண்டிங் பிளாங்க் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இப்போ வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரீத் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசிடுவோம். ப்ரீதிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் எக்ஸேல் ரெண்டுமே வந்து டாப் ஆஃப் த டெட் லிஃப்டில் தான் நடக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஹேல் பண்ணிடுறோம். இன்ஹேல் பண்ணிட்டு தான் வந்து வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணிவிட்டு மேலே வந்ததுக்கப்புறமேட்டு எக்ஸேல் பண்ணணும். திரும்ப பிஃபோர் கோயிங் டவுன், அடுத்த ரெப் அடுத்த கவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி திரும்ப இன்ஹேல் பண்ணிட்டு தான் வந்து கீழே போகணும். இன்ஹேல் பண்ணி கோர் நல்லா எங்கேஜ் பண்ணி ஸ்பைனை ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் கீழே போகணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பிக்அப், எக்ஸேல், இன்ஹேல் டச் த ஃப்ளோர், எக்ஸேல், இன்ஹேல் டச் த ஃப்ளோர், எக்ஸேல். ஸோ இதுதான் வந்து டெட்லிஃப்டோடைய ப்ரீதிங் மெத்தட். ஓகே சிவா, கோ ஃபார் இட். பர்ஃபெக்ட், குட். இப்போ கீழே போய் வெயிட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், சின்ன வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு ரொம்ப. ஸ்பைன் நெக்கு வந்து ரொம்ப எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. ஸோ நியூட்ரல் நெக் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நவ கம் ஆன் அப். Keep going. Relax. Place it down. Okay, thank you Shiva. So, இப்போ இதிலே வந்து இன்னொரு சைடு ஆங்கிளில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாங்க, டூ கவுண்ட்ஸ். Go for it. போதும், அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ இதுலேயே வந்து
டபுள் கெட்டில்பெல் யூஸ் பண்ணி டெட்லிஃப்ட் எப்படி பண்ணுறதுனு பார்க்க போகிறோம். ரெண்டு கெட்டில்பெல் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க, பக்கத்து பக்கத்தில் இருக்கணும். ஹேண்டில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை அதே வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி டெமோ பண்ணுறோம். ஸோ இதிலேருந்து பார்பலுக்கு போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். இடுப்பு நல்லா பின்னாடி புஷ் பண்ணி ஹிஞ்ச் பண்ணி இந்த பொசிஷனில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ இந்த நீஸ் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் ஸ்லைட்லி பட் அப், செஸ்ட் அப், குட், பர்ஃபெக்டாக இருக்குது. சின் டவுன், நியூட்ரல் நெக் மறந்துடாதீங்க. ரெடி, ஸ்டாண்ட் அப், பேக் டவுன், இன்ஹேல் அண்ட் பிக்அப், எக்ஸேல், இன்ஹேல், ரிலாக்ஸ். ஓகே, இப்போ சைட் வியூ பண்ணி காட்டுங்க. ஹோல்ட் இட் ஹோல்ட் இட், நல்லா முட்டி லாக் பண்ணுங்கள், ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். ஸோ இதில் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி இப்படி ஆர்ச் பண்ணுவாங்க. அது என்ன ஆகுதுன்னா லோவர் பேக்கில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஓகே, ஸ்பைன், லோவர் ஸ்பைனில் வந்து ஒரு கம்ப்ரஷன் நடக்கும், அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஸோ பாடி வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். வெயிட் ஹெவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லீன் பேக் பண்ணலாமே தவிர இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, புட் டவுன், அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டெக்னிக்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹெவியர் வெயிட்ஸ் போக 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 உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் பர்ஃபார்ம் பண்ண முடியும், ஈஸியாக ப்ரோக்ரஸ் பண்ணி போக முடியும். ஸோ நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணி போகும்போது நீங்கள் வந்து டெக்னிக் வந்து தப்பாகுது, ஃபார்ம் பிரேக் ஆகுது, இல்லை முதுகு ரவுண்ட் ஆகுது, இதில் இதில் ஏதோ ஒரு டெக்னிக் மிஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வெயிட் பண்ணாதீங்க. டெக்னிக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அடுத்து ப்ரோக்ரஸ் பண்ணி போகணும். இல்லை அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு இன்ஜுரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏதாவது தேவையில்லாத மசில் புல், கிராம்ப், டிஸ்கம்ஃபோர்ட், அது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மைல்டு ஏதாவது ஒரு இஷ்யூஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்னிக்கை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கெட்டில் பெல் ஸ்விங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெட்லிஃப்ட்டை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். இந்த ஹிஞ்ச் பேட்டர் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இதில் நீங்கள் ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் கெட்டில் பெல் ஸ்விங்ஸ் நாங்கள் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் கெட்டில் பெல் ஸ்விங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் டெட்லிஃப்ட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டேக் கேர். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். திரும்ப நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.